ஒரு மனிதன் எதை வேணாலும் இழக்கலாங்க, ஆனால் நேரத்தை மட்டும் இழந்துடக்கூடாது. எந்த ஒரு மனிதன் நேரத்தை சரியானபடி பயன்படுத்துகிறானோ அந்த மனிதன் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவான். இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இப்போ ஒரு வினாடி நீங்கள் நான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு வினாடி அவ்வளோதான், அது போயிடுச்சு. மறுபடியும் இந்த வினாடி என்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே வரப்போகிறது கிடையாது. இந்த ஒரு உண்மையை மட்டும் நம்ம உணர்ந்தோம்னா போதும், எப்போவுமே நேரத்தை வீணடிக்க மாட்டோம், நேரத்தை சரியான வழியில் பயன்படுத்துவோம். இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறது, எப்படி சரியான வழியில் உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அந்த பையன் பார்த்திங்கன்னா எப்போவுமே நேரத்தை பற்றி சரியான ஒரு புரிதல் இல்லாமல் எப்போவுமே நேரத்தை வீணடிச்சிக்கிட்டே இருப்பான். அவங்க வகுப்பில் பார்த்திங்கன்னா மற்ற மாணவர்களோட கம்பேர் பண்ணும்போது இவன் இருக்கிறதுலே ரொம்ப குறைவான மதிப்பெண்கள் தான் வாங்குவான். அவனுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்கப்பட்டாலுமே அந்த வேலையை சரியாக செய்ய மாட்டான், கடைசி வரைக்கும் இழுத்து இழுத்து கடைசி நிமிடத்தில் தான் செய்வான், அதுவுமே அறகுறையாக தான் செய்வான். இந்த விஷயம் அந்த மாணவரோட பெற்றோர்களுக்குமே புரிஞ்சிச்சு, அந்த மாணவரோட ஆசிரியர்களுக்குமே தெரிஞ்சிச்சு. இப்போ அவங்களுமே முடிஞ்ச வரைக்கும் இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தாங்க. இந்த பையன்கிட்ட நேரத்தோட அருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாங்க. ஆனால் என்ன சொன்னாலுமே இந்த பையன் வந்து கேட்குற மாதிரி இல்லை. எப்பவும் போல் மறுபடியும் அவனுடைய நேரத்தை வீணடிச்சிக்கிட்டே தான் இருந்தான். அந்த சமயம் இவனோட ஊருக்கு ஒரு ஜென் குரு ஒருத்தர் வந்தார். அந்த ஜென் குரு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புத்திசாலியான ஒரு மனிதர். எல்லா மனிதர்களுமே இவர்கிட்ட போயிட்டு அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த சொல்யூஷன்ஸ் வந்து அவர் கொடுப்பார். இப்போ இந்த சிறுவனை வந்து இந்த இவனுடைய ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து, தம்பி நீ போயிட்டு அந்த ஜென் குருவை பார்த்துட்டு வா, கண்டிப்பாக அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். உன்னுடைய பிரச்சனை என்னன்னு உனக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும், ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு உனக்கு தெரியல, நாங்களும் சொல்லி கொடுத்து பார்த்தோம் ஆனால் அது உனக்கு புரிய மாட்டேங்குது, தயவு செஞ்சு ஒரே ஒரு முறை இந்த ஜென் குருவை போய் மீட் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சின்ன பையனுமே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த ஜென் குருவை பார்க்குறதுக்காக பல மனிதர்கள் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய கூட்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து இந்த பையனோட முறை வருது, இவனுமே உள்ளே போகிறான். போயிட்டு அந்த ஜென் குருவை வணங்கிட்டு அவர் முன்னாடி உட்காடுறான். இப்போ அந்த ஜென் குரு கேட்குறாரு, சொல்லுப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ இந்த சின்ன பையனுமே சொல்கிறான், ஐயா நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சரியான நேரத்தில் முடிக்க மாட்டேங்கிறேன், இந்த நேரத்தோட அருமை வந்து எனக்கு தெரியுது ஆனாலுமே அதை சரியாக என்னால் பயன்படுத்த முடியல, இந்த சூழலில் மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இந்த ஜென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா இந்த நேரத்தோட அருமை வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிடாது, அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினவங்க தான் ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் வளர்ந்துருக்காங்க. இப்போ இதை உணர்த்துறதுக்காக உனக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அது மூலமாக கண்டிப்பாக நீ வந்து இந்த நேரத்தோட அருமையை புரிஞ்சிக்குவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த ஜென் குரு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னென்னா, ஒரு சமயம் ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதர் வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த ஊர் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப பழங்காலத்தில் நடந்த கதைன்னு வச்சிங்களேன், ராஜாக்கள்லாம் வாழ்கிற அந்த காலம். அந்த ஊரில் அந்த ஒரு ராஜாவுமே இருந்தார். அந்த ராஜா பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்குமே நல்லது பண்ணுவார், மக்களோட நன்மைக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். அவ்வளோ சீரும் சிறப்புமாக அவர் வந்து அந்த ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தார். இப்போ ஒரு மனிதர்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த மனிதர் வந்து அந்த ஊர்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த மனிதருமே இந்த சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனை மாதிரி தான், நேரத்தை சரியாக பயன்படுத்த மாட்டார், எப்போவுமே சோம்பேறித்தனமாக வீட்டிலே படுத்து தூங்கிட்டு இருப்பார், எந்த ஒரு வேலைக்குமே போக மாட்டார், அவர்கிட்ட காசு பணம் எதுவுமே இல்லை, அதோட சேர்த்து அவருக்கான மரியாதையுமே போயிடுச்சு, யாருமே அவருக்கு மரியாதை தர்றதில்லை. ஆனால் இவர்கிட்ட போய் கேட்டால் இவர் வந்து மற்றவங்க வந்து சரியாக இல்லை, யாருமே எனக்கு சரியாக வழி நடத்தலை, மற்றவங்க வந்து எனக்கு சரியாக காசு கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லி மற்றவங்கள பற்றி தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருப்பார், எல்லா குறைகளுமே மற்றவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் திசை திருப்பிக்கிட்டு போயிட்டு இருப்பார். ஒரு சமயம் ராஜா வந்து அந்த வழியில் போயிட்டுருக்காரு. இது என்னென்னா, ராஜா வந்து இந்த மனிதரோட கூட படித்தவர், ராஜாவும் இந்த மனிதரும் குருகுலத்தில் ஒன்றா படித்தவங்க. பார்த்த உடனே ராஜா வந்து அடையாளம் கண்டுக்கிட்டாரு இந்த மனிதர் யார் அப்படின்ட்டு, இவருடைய பழைய நண்பன். அப்புறம் இறங்கி போய் பேசுகிறாரு, என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் அந்த மனிதர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழையாக ரொம்ப சோம்பேறியாக இருக்கார், இது எல்லா விஷயமுமே அவருக்கு புரிய வந்துடுச்சு. இப்போ ராஜா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டேன், இப்போ என்னென்னா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், இது ஒரு அருமையான வாய்ப்பு, என்னென்னா நாளைக்கு சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து என்னுடைய கருவூலத்துக்கு வா, அந்த கருவூலத்துக்கு வந்து நீ எவ்வளோ பெரிய பை வேணாலும் எடுத்துக்கிட்டு வா,
எடுத்துகிட்டு வந்து அந்த கருவூலத்தில் இருக்கிற தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் நிறைய இருக்குது. எல்லா பொருட்களுமே உனக்கு தேவையான அளவு எல்லாமே எடுத்துக்கிட்டு நீ பாட்டி போயிட்டே இரு. இதுக்கு நான் முழுவதுமே பர்மிஷன் தரேன். யாரும் உன்னை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் என்ன, நாளைக்கு சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்துடணும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கோட்டை கதவு வந்து மூடப்படும். அதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. உடனே இந்த மனிதருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாளையிலேருந்து நான் பணக்காரன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். உடனே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவிக்கிட்ட சொல்கிறாரு. உடனே மனைவி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. ஒரு வழியாக வந்து என்னுடைய கணவருக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு, இதுக்கு மேலே அவர் வந்து நல்லபடியாக வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நம்பிக்கையில் இருக்காங்க. உடனே சரி சரி நாளை காலையில் சீக்கிரமாக போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் வருது. காலையில் அவங்க மனைவி வந்து இவரை வந்து சீக்கிரமாகவே எழுப்பி ரெடியாக சொல்கிறாங்க. ஆனால் இவர் தூங்கிக்கிட்டே இருக்காரு. காலையில் ஒரு 7-8 மணிக்கு தான் எழுகிறாரு. எழுந்து பார்த்தா சூரியன் வந்து உதிச்சு நல்லா சூரிய கதிர்கள்லாம் மேலே பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ பொறுமையாக போயிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு வராரு. இப்போ அந்த அவங்க மனைவி வந்து ஒரு பையை கொடுத்துட்டு போய் இந்த பையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து இல்லை, நான் இப்போ உடனே எப்படி போகிறது, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு ரெடி பண்ண அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியுமே வேக வேகமாக சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி இவர்கிட்ட கொடுக்குறாங்க. இவர் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சாயங்காலத்துக்கு ரொம்ப நேரம் இருக்குது, அதனால் நான் பொறுமையாக போகிறேன் என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போவாவது கிளம்புவார்னு அவங்க மனைவி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போவுமே அவர் போல. சரி சாப்பிட்றது வந்து ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது, நான் வந்து தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேசாக படுக்கிறாரு. ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தாரு. ஆனால் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 2-3 மணி நேரமாக தூங்கிக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் அவங்க மனைவி வந்து வேக வேகமாக எழுப்பி விடுறாங்க. ஏங்க இங்கே பாருங்கள், இப்போ மதிய நேரம் ஆகிடுச்சு, இப்போவாது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறாங்க. உடனே அவர் வேகமாக எழுந்து திரும்ப ரெடி ஆகிட்டு வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. மதிய நேரம் நல்ல வெயில் வந்து சுல்லுன்னு அடிச்சிக்கிட்டு இருக்குது. சரி ரொம்ப வெயிலாக இருக்குது, நம்ம போகிற வழியில் எங்கே ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. போகிற வழியில் ஒரு அழகான புங்க மரம் ஒன்று இருக்குது. சரி இந்த புங்க மரத்தோட நிழலில் போய் உட்காருவோம், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாரு. அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே லேசாக அப்படியே காற்று வீசுது. அந்த வெயிலுக்கும் காற்று வீசுறதுக்கும் ரொம்ப இதமாக இருக்குது, அந்த சூழ்நிலை ரொம்ப இதமாக இருக்குது. சரி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் அசர்றாரு. கண் அசந்தவர் ரொம்ப நேரம் தூங்கிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் அங்கேயே படுத்து தூங்கிட்டார். இப்போ டக்குன்னு விழித்து பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அஸ்தமனமாகிற அந்த சமயம் வந்துருச்சு. வேக வேகமாக எழுந்து ஓடுறாரு அந்த பையை எடுத்துக்கிட்டு. கிட்டத்தட்ட பக்கம் நெருங்கிட்டார். அந்த கோட்டை கதவுகளை நெருங்கும் போது சூரியன் முழுவதுமே அஸ்தமனமாகிடுது. அந்த கோட்டை கதவுகளுமே மூடப்படுது. இப்போது வெறுங்கையை வீசிக்கிட்டு வராரு. அவர் மனசுக்குள்ளார பெரிய ஒரு கஷ்டம் உண்டாயிடுச்சு. ஏன்னா அவர் பணக்காரர் ஆகிறதுக்கும் அவருடைய கஷ்டங்கள்லாம் நீங்கிறதுக்கும் ஒரே ஒரு வழி தான் இருந்துச்சு, அந்த ஒரு வழியுமே இப்போ போயிடுச்சு அப்படின்னு யோசித்து பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, இந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே அவர் மட்டும்தான் காரணம், மற்ற எல்லாரையுமே வந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் சரியானபடி இவர் நேரத்தை பயன்படுத்தாத ஒரே காரணத்தினால தான் இப்போது இவர் இந்த நிலைமையில் நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு இந்த ஜென் குரு அந்த சின்ன பையனை பார்க்குறாரு. அந்த சின்ன பையன் அவனுடைய கண்களில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு புத்துணர்வு ஏற்படுது. அவன் வந்து எந்த ஒரு வார்த்தைகளுமே பேசலை. அந்த கதை சொன்னதுலேருந்தே அவர் அந்த பையனுக்கு புரிஞ்சிருச்சு, உண்மையிலே நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தணும், நேரத்தை சரியாக பயன்படுத்தலைன்னா அந்த மனிதர் மாதிரி நாமுமே ரொம்ப பெரிய இழப்புக்கு ஆளாகிடுவோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருது. உடனே அந்த ஜென் குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி போயிடுறான். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, இந்த நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரியானபடி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சூழ்நிலையில் நம்ம டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. நீங்கள் கண் விழித்து எந்திரிக்கிறதுலேருந்து மறுபடியும் தூங்க போகிற வரைக்கும் இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எல்லா திசையிலையுமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மொபைல் ஃபோன்லேயுமே டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே சரியானபடி நீங்கள் ஷெட்யூல் போட்டு சரியானபடி இந்த நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.